வெல்கம் டு ஐஎம் சேகர் சேனல். போன வீடியோவில் 8 அக்டோபர் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ 9 அக்டோபர் வந்து நாங்கள் எப்படி அங்கேருந்து கிளம்பி வந்தோம், என்ன ஏதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதலே சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த சுங்தாங் வெளியில் வந்து மிலிட்ரி பீப்புள் வந்து ஏதோ பிரிட்ஜெல்லாம் லே பண்ணியிருக்காங்க, கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, அங்கே போய் பாதியில் ஸ்ட்ரக் ஆகிட்டோன்னா என்ன பண்ணுறது, அதனால் பேசாத இங்கேயே இருப்போம், அங்கே போயிட்டோம்னா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாது, அதனால் இங்கேயே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். 9th மார்னிங் பார்த்தா சடனாக வந்து எல்லாருமே சொன்னாங்க, அங்கே வந்து பாலம் ரெடி ஆயிடுச்சு, அதனால் கிளம்பி போகலாம் அப்படின்னாங்க. சரி, இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ணி உட்காந்துட்டு பதிலாக அங்கே போய் ட்ரை பண்ணி பார்த்துடலாம், ஒருவேளை முடியலன்னா எப்படியாவது ட்ரை பண்ணி திருப்பி ரிட்டர்ன் ஹோட்டலுக்கே வந்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஹோட்டல் பீப்புள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த ட்ரக்கை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ட்ரக்கில் இருக்கிறவர் வந்து எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் கொண்டு போய் நான் ட்ராப் பண்ணுறேன், மேபி சுங்தாங்கில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு நாங்களும் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். நான் தங்கியிருந்த இடத்துலேருந்து சுங்தாங் வந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர். அந்த சுங்தாங்கில் தான் பிரச்சனை, அதை கிராஸ் பண்ணிட்டா போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து நியூஸ்லாம் என்னென்னா, அதையும் தாண்டி ஆல் ஓவர் சிக்கிம்லேயே வந்து நிறைய இடத்துல வந்து பிரிட்ஜ் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு, அதனால் சுங்தாங் கிராஸ் பண்ணாலும் நீங்கள் ரொம்ப சுற்றி தான் போக வேண்டியிருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களை மாதிரியே ஏகப்பட்ட பேர் அதேமாதிரி கிளம்பிட்டாங்க. போகிற வழியிலெல்லாம் சிக்கிம் மக்கள் வண்டியை நிறுத்தி கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும், இறங்கி சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. இல்லை வேண்டாம்னு சொன்னால் கூட அதெல்லாம் கிடையாது, நீங்கள் இங்கே இருந்துட்டு வெறும் உயிரோட போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் சாப்பிட வச்சாங்க. ஆனால் நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஏதோ ஒரு தைரியத்தில் கிளம்பிட்டோம். ஆனால் மனசு பூரா திக்கு திக்குன்னு அடிச்சுட்டு இருந்துச்சு. இங்கேயாவது ஹோட்டலில் சேஃபாக தங்கியிருந்தோம், ஃபுட்டு இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, தங்குறதுக்கு ஒரு இடம் இருந்தது. இது எங்கே போகிறோம், எத்தனை நாளாகவும், எப்போ போய் சேருவோம், என்ன சிச்சுவேஷன் எதுவுமே தெரியாது. மனசு பூரா அப்படியே ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஆக்சுவலாக சுங்தாங்குள்ளே வெஹிக்கிள்ஸை விடலை, இந்த பாயிண்டில் தான் நிறுத்திட்டாங்க. ஸோ இறங்கி டிரைவருக்கு ரொம்ப நன்றி சொன்னோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் இதுக்குன்னு 1 ரூபாய் கூட வாங்கலை. உண்மையிலே எவ்வளோ பெரிய மனசு இவங்களுக்கெல்லாம். சுங்தாங் ஊரே ஒரே சகதியாக தான் இருந்தது. என்னென்னா, வெள்ளம் இது வரைக்கும் வந்திருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா அதுதான் ரிவர், அதோட பேர் வந்து டீஸ்டா ரிவர்னு பேர். அந்த டீஸ்டா ரிவரில் வெள்ளம் வந்தது தான் இந்த ஊரே அப்படியே அடித்து தூக்கிட்டு போயிருக்கு. எங்கே போனாலும் சகதி தான், எங்கே போனாலும் டேமேஜ் தான். என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸில் போயிட்டு நம்ம ஐடி கார்டு, அந்த டூரிஸ்ட் பர்மிட்டு எல்லாத்தையும் காமிச்சு ரெஜிஸ்டர் பண்ணால் உங்கள் பாஸ் கொடுப்பாங்க. அந்த பாஸ் இருந்தால் தான் நம்ம ரிவரை கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நேராக பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போனோம், எங்களோட பர்மிட்டு ஐடி கார்டு எல்லாத்தையும் கொடுத்தோம். உள்ளேயும் சரியான க்யூ, ஒரு 30-40 நிமிஷம் நின்னதுக்கப்புறம் தான் இந்த பாஸ் கிடச்சிது. இதுதான் பாஸ் ரிவர்கிட்ட போனால் எங்களுக்கு முன்னாடியே அவ்வளோ பெரிய க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. நிறைய பேர் ஏர்லி மார்னிங்லேயே வந்திருக்காங்க. ஸோ நாங்களும் போய் க்யூவில் ஜாயின் பண்ணோம். இங்கேயும் வந்து சிக்கிம் மக்கள் வந்து காஃபி டீ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வாட்ரு எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னு தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் அந்த பில்டிங்லாம் இடிஞ்சு அந்த மேலே ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வெள்ளம் ஓடிருக்கு. அப்போ இவ்வளோ ஹைட்டில் ஓடிருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து பார்க்குறப்போ, இங்கேருந்து பார்க்குறப்போ இன்னும் சின்ன ஒரு ஓட மாதிரி தான் தெரிஞ்சுது. அப்புறமா பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் அதோடய பிரம்மாண்டமே தெரியுது. இடத்த பார்க்கவே ஒரு மாதிரி படபடம் ஆயிடுச்சு. வெள்ளம் எவ்வளோ தூரத்துக்கு மேலே வந்து எப்படியெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிற பிரிட்ஜ் தான் வந்து கனெக்டிங் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜ் போனதுனால தான் நாங்கள் எல்லாருமே ஸ்ட்ரக் ஆகிட்டோம். மிலிட்ரியை கடவுளே என்ன வார்த்தைகள் சொல்லி நன்றி சொன்னாலும் பத்தாது. நான் இங்கேருந்து ஒருத்தர்கிட்ட பேசினேன், அவர் சொன்னார், நாங்கள் 1 வாரமாக தூங்கலை சார், ஒருத்தர் ஒருத்தராக நீந்தி போய் ஒரு ஒரு மூங்கிலாக எடுத்து போட்டிருந்தோம் அப்படின்னாங்க. அட்மாஸ்ஃபியர்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மசாலா சினிமா படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருந்தது. கியூ வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ண பிளேஸ்லேருந்து இது ஒரு 300 மீட்டர்கிட்ட வந்திருப்போம். இதுக்கே கிட்டத்தட்ட வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து இவ்வளோ பள்ளம்லாம் கிடையாது, இது வந்து சமவெளியாக இருந்தது. இந்த வெள்ளம் வந்ததில் அடித்து எல்லாம் பாறையெல்லாம் நொறுக்கிட்டு போயிருக்கு. இங்கே மேலே இருந்த சமவெளியில் இருந்த மிலிட்ரி கேம்ப் தான் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த உடஞ்சு போன டேமும் பக்கத்துலேயே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மேலேருந்து பார்க்கும்போது ஓட மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அதோடய ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு. இது ஏதோ அவ்வளோ ஹைட்டுக்கு ஓடிட்டுருக்கும்போது எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓடிடுறோம், ஓ காட், இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல. ஸோ அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி மேலே போய் அதுக்கப்புறமா ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்து போனால் ஏதாவது வெஹிக்கிள்ஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ தூரம் கன்ஃபார்ம்னு தெரியல. அங்கே மேலே போனால் தான் என்ன சுச்சுவேஷன் தெரியும், எவ்வளோ தூரம் நடக்க போகிறோம்னு தெரியும். ஆல்மோஸ்ட் பிரிட்ஜுக்கிட்ட வந்துவிட்டேன். பிரிட்ஜில் எல்லோரும் மொத்தமாக ஓடாத கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருந்தாங்க. ஏன்னா அது ஒரு டெம்பரரி பிரிட்ஜு தான் இல்லையா, வெறும் மூங்கில் வச்சு வெட்டி அது மாதிரி டெம்பரரி பிரிட்ஜு போட்டிருக்காங்க மிலிட்ரி. ஆனால் இந்த மிலிட்ரியோட சர்வீஸை திருப்பி திருப்பி சொல்கிறேன், எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இந்த இடத்துல அவங்க பண்ண சர்வீஸ்லாம் பார்த்தா உயிரே போயிடுச்சு, நம்மளுக்காண்டே எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு.
எந்த அளவுக்கு அவங்க சர்வீஸ் பண்ணாங்கன்னா, இந்த பிரிட்ஜில் போகும்போது நம்மகிட்ட ஹெவி லக்கேஜ் இருந்ததுன்னா அதை கூட நம்மளை எடுத்துகிட்டு போகக்கூடாத, நீங்கள் தனியாக போங்க நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பாதகிதை எதுவுமே கிடையாது. நம்ம இறங்கி வர்றதுக்கு, நிற்கிறதுக்கு, அந்த பாலத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு அவங்க உயிரை பொருட்படுத்தாமல் நமக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது தெய்வம் உதவி பண்ணணும் அப்படிமாங்க இல்லையா. நான் தெய்வங்கள் எல்லாத்தையும் அன்றைக்கி நேரில் பார்த்துட்டேன் நான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. என்னோடய டர்ன் வந்துருச்சு, இந்த டைமில் வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஒரு வழியா இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணியாச்சு, இன்னும் மேலே போனோம். உண்மையிலே ரொம்ப த்ரில்லிங் அட்வென்ச்சர் ரைடு தான் அது. வெறும் மூங்கில் மட்டும்தான், கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. அப்படி சில பேரெல்லாம் நடுங்கிட்டாங்க. ஓ காட், வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம். பின்னாடி பார்த்தா தெரியுது இல்லையா அவ்வளோ பேருக்கு இவ்வளோ நிற்கிறாங்க. இன்னும் அந்த மலை மேலே ஏற போகிட்டு இருக்குது. மேலே போனால் வண்டி இருக்குமா இருக்காதா தெரியாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. வந்த பாதை எப்படி இருக்குன்னு திரும்பி பார்த்தா அப்படியே பயங்கர பிரமிப்பாக இருந்தது. இதையே நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்ட்டு. இந்த பக்கம் மேலே ஏறணும்னா அந்த பக்கம் பாறை சரிஞ்சிருக்கு இல்லையா, அதில் எப்படியோ கஷ்டப்பட்டு மிலிட்ரி வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி மேலே ஏறுறதுக்கு பாதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நேரமாக தான் இருந்தது. இதுதான் அந்த பாதை. மேலே ஏறி வந்ததில் நிறையா உச்சாகிடுச்சு. வந்தாச்சு, மேலே வந்தாச்சு. இன்றைக்குள்ளே போய் சேருவோமான்னு தெரில கேங்டாக்குக்கு. அங்கே தூரத்தில் தெரியலையா, அதுதான் சுங்தாங் டேமு. எனக்கு இந்த ஒரு ஃபோட்டோ கிடச்சிது. முதல்ல பாருங்கள் டேம் எப்படி இருக்குன்னு. இந்த டிசாஸ்டருக்கு அப்புறம் பாருங்களேன், டேமே அப்படியே உருக்குழஞ்சு போயிருக்கு. சரி வந்துட்டோம், இங்கேருந்து கேங்டாக்கு போயிடலாம். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தான் நினச்சா. பாதை எதுவும் ஸ்ட்ரைட்டாக கிடையாது, அதனால் நீங்கள் இங்கேருந்து வேறு வழியாக தான் சுற்றி போகணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்களே வெஹிக்கிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. 3000 ருபீஸ் பே பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். வண்டியில் கூட இடமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போய் சேர்ந்தோம் அங்கே. அவங்க ட்ராப் பண்ண இடம் பார்த்திங்கன்னா ஒரு மலை உச்சி. எத்தாங்னு சொன்னாங்க, சில பேர் ஜம்கோன்னு சொன்னாங்க, கிளியராக தெரியல இந்த ஊர் பேர். சுங்தாங் டு கேங்டாக் பாதை வந்து பயங்கர டேமேஜ் ஆகிருக்கிறதுனால இங்கே ட்ராப் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இந்த மலையிலேருந்து இறங்கி கீழே போய் ஒரு வாக்கிங் பிரிட்ஜ் இருக்குது, அதை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். அந்த சைடில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் டாக்ஸி பிடிச்சி, ஏதாவது டிரான்ஸ்போர்ட் இருந்ததுன்னா அதில் ஏறி அங்கேருந்து கேங்டாக் போகணும். இது ஆல்மோஸ்ட் ட்ரெக்கிங் பாதை மாதிரி தான் இருந்தது. ஸோ இறங்க இறங்க வந்து எனர்ஜி கம்மியாகிட்டே வந்துச்சு. அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இறங்கிட்டே இருக்கிறோம் அந்த ஹில்லை விட்டு. அங்கே போனால் தான் கேங்டாக்கு பஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா இன்னொரு ஊர் மாங்கன்னு ஒரு ஊர். எதுக்காவது பஸ் கிடச்சதுன்னா போயிடலாம் அப்படின்னு. பயங்கர டயர்டாக இருக்குது. காலையில் 2 பிஸ்கட் சாப்பிட்டது. ஃப்ரீ ஃபுட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டு வெயிட் பண்ணால் லேட்டாகும், பேசாத போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் சாப்பிடல. ஆனால் எல்லா இடத்துலையும் ஃப்ரீ ஃபுட்டு. ஆனால் டைம் தான் இல்லை, சரி டக் டக்குன்னு போயிடலாம், இருட்டுறதுக்குள்ளே கேங்டாக் போயிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. இங்கே இருக்கிற மக்கள் ஆப்போசிட்லேருந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மூட்டையாக கால்நடையாக நடந்து வராங்க. வேறு வழி இல்லாதனால நமக்கு தனியாக நடந்து போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மேபி இங்கே லோக்கல்ஸ் அடிக்கடி இது மாதிரி போயிட்டு வர்றதுனால அவங்களுக்கு பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு இது ரொம்ப புதுசு இல்லையா. ஆ படி முடியலை, ஆனால் போய் தானே போகணும். எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கிறோன்னு தெரில. அங்கே இங்கே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஃப்ரீ ஃபுட்டு தான். நீ எவ்வளோ தூரம் இறங்கணும்னு தெரில. இதுதான் அந்த ரிவரு. பார்த்துட்டேன் பிரிட்ஜு, பார்த்துட்டேன் ஐ திங்க் இந்த பிரிட்ஜ் வழியாக தான் க்ராஸ் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே காலெலாம் நடுங்குது. பிரிட்ஜுக்கு கீழே மெடிக்கல் கேம்ப்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ஃப்ரீ ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பசி தாங்க முடியலையா, அப்புறம் இங்கே தான் உட்காந்து ரைஸ் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இந்த பிரிட்ஜ் பேர் ரங் ரங் வாக்கிங் பிரிட்ஜ். இந்த கீழே ஓடுற ரிவர் பேர் வந்து ரங் ரங் கோலா ரிவர்னு. லோக்கல்ஸ் மூட்டை மூட்டையாக பொருட்களை வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க, நடந்து வராங்க. பாலத்தை கடந்து வந்தாச்சு,
திருப்பி இந்த மலையில் ஏறணும் போல் இருக்கு. மேலே ஏறினா ஏதோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுவரைக்குமே மொபைல் நெட்ஒர்க் கிடைக்கல, இன்னும் யாரையும் கம்யூனிகேட் பண்ணல, யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியலை. இந்த ஏரியா பேர் வந்து ரங் ரங். இது வந்து ரங் ரங் மலை. இறங்கி பிரிட்ஜ் வழியாக வந்து இந்த மலை வச்சு போகணும். முடியல உக்காந்துட்டு காலையில் 7:30 ஆரம்பித்த பயணம் இன்னும் முடியல. இன்னும் இன்னும் கேங்டாக் போகணும். அதைவிட 2 மணி நேரம் ஆகும். மேலே போனால் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு தெரில. பஸ்ஸு டைரக்ட் பஸ் இருந்ததுன்னா பரவாயில்ல, ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாம். அப்படி இல்லைனா ரொம்ப கஷ்டம்தான். பார்க்கலாம். இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு மொபைல் நெட்ஒர்க் கிடச்சிது. உடனே வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணேன். அப்பாடி, ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டேன். இங்கேயும் மெடிக்கல் கேம்ப், ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. கேங்டாக்லேருந்து நிறைய பேர் இங்கே வண்டி எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி ஸ்ட்ரக் ஆகிட்டு வர்ற டூரிஸ்டெல்லாம் கூட்டிகிட்டு போய் கேங்டாக்ல ட்ராப் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய மனசு இல்லையா அவங்களுக்கு. ஸோ அது மாதிரி ஒரு வண்டியில் ஏறிட்டேன் நான். இங்கேருந்து நாங்கள் கேங்டாக் போனோம். எப்படியும் ஒரு 1.5 hour 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். ரூமுக்கு ரீச் ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது தெரியல, பயங்கர லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுன்ற மாதிரி. இவ்வளோ நடந்து இவ்வளோ இது பண்ணி உண்மையிலே இந்த சிக்கிம் மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மேலே வந்தோடனே இறங்குறப்பையும் ஒரு ஒரு இடத்துலையும் வந்து பிஸ்கட்ஸு, ஃபுட்டு சாப்பிடலைன்னா விடமாட்றாங்க. எங்கள் பிளேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் சாப்பிடாமல் இப்படி போகிறதுன்ற கம்பல் பண்ணுறாங்க. ரூமுக்கு போனால் போதும் அப்படின்றது. ஒரு வழியாக நைட்டு 11 மணிக்கு நாங்கள் முதல்ல தங்கியிருந்த அந்த கேங்டாக் ஹோட்டலுக்கே வந்து சேர்ந்துட்டோம். எங்களை ட்ராப் பண்ணவங்க முதலே ஃபோன் பண்ணி எங்களுக்கு வேணுங்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இந்த ஹோட்டல்காரங்களும் எதுவும் சார்ஜ் பண்ணல, ஃபுட்டுக்கும் சார்ஜ் பண்ணல. அப்புறம் நெக்ஸ்ட் டே அங்கேருந்து பாக்டோக்ராவுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி சென்னைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் புக் பண்ணிட்டேன். இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு எதுவும் கிடையாது, இது மாதிரி டாக்ஸிஸ் தான் இருக்கும். நார்மலாக வந்து 300-350 ரூபா தான் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தான், 2-3 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் இந்த ஃப்ளட்டுனால வழியில் ரோடு எங்கேயுமே சரி கிடையாது, சுற்றிட்டு தான் போகணும். 8 மணி நேரம் ஆகும், 1500 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏறியாச்சு. ஸோ ரொம்ப சுற்றி தான் போனோம். போகிற வழியிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டேமேஜ், நிறைய இடத்துல ரோடு இல்லை, ஒன்றுமே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போய்கிட்டு இருந்தோம் நாங்கள். அங்கே இருக்கிற மக்கள்லாம் இது மாதிரி ஃப்ளட்டை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கடந்த 10 நாளில் நான் யார் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும், என்னெல்லாம் சொல்கிறது, நான் எங்களை தங்க வச்சு ஃப்ரீயாக தங்க வச்சு சாப்பாடு கொடுத்தோம் ஹோட்டல்காரங்களை சொல்கிறதா, இல்லை அவங்க உயிரை பொருட்படுத்தாமல் எங்களுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எங்களை அந்த ரிவரை க்ராஸ் பண்ண வச்ச மிலிட்ரிக்கு சொல்கிறதா. மிலிட்ரியில் வந்து எனக்கு தெரில என்னெல்லாம் டிவிஷன் இருக்குதுன்னு தெரில, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். நான் இந்தியன் மிலிட்ரி, அந்த ரிசர்வ் பட்டாலியன், BRO சொல்லப்படுற பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அப்புறம் இண்டோ டிபெட்டியன் போலீஸ் ஃபோர்ஸு, இன்னும் யாரெல்லாம் இருக்குங்களோ அத்தனை பேருக்கும் வந்து நன்றி. அது போக இங்கே வந்தப்போ வந்து ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த இவங்களுக்கு நன்றி சொல்கிறதா, யாருக்கு நன்றி சொல்கிறது, எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நான் அதே போல் நான் எங்கே இருக்கேன், எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஹெல்ப்லைனுக்கெலாம் ரிலேஷன்ஸ் கால் பண்ணி செக் பண்ணியிருக்கிறாங்க. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு சோசியல் மீடியாவில் வந்து நான் ஆக்டிவாக இல்லைன்னு தெரிஞ்சுட்டு எங்கெங்கெல்லாமோ ட்ரை பண்ணி கடைசியில் மிலிட்ரி சர்வீசஸ் அப்ரோச் பண்ணி அவங்க வந்து அங்கே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அந்த லிஸ்ட்டை வாங்கியிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் என் பேரை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை லைஃப் டைம்ன்றதோட இன்னொரு சம்பவம் நடந்துச்சு எனக்கு. 3ஆம் தேதி நைட் வந்து நெட்ஒர்க்லாம் போயிடுச்சு. 4ஆம் தேதி ஆஃப்டர்நூன் என்னோடய ஃபாதர் ராஜு எக்ஸ்பயர் ஆகிட்டார். யாருனாலையுமே என்னை ரீச் பண்ண முடியல, என்னை கம்யூனிகேட் பண்ண முடியலை. எனக்கு அவர் இறந்த விஷயமே 10th morning தான் தெரியும். நான் ஏன் அங்கே போய் மாட்டிக்கணும் இது மாதிரி, அவர் ஏன் இந்த டைமில் இறந்து போகணும், இதை விதின்னு சொல்லாமல் என்னன்னு சொல்கிறது. எல்லாம் அவன் செயல், அதை தவிர வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆக மொத்தம் இந்த பயணம் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்களை கொடுத்துருக்கு. நன்றி, வணக்கம்.